அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பிரகாஷன் வந்து ஃபஸ்ட்டு யார் லவ் சொன்னது? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சொன்னாங்க. ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சரிங்களா? அப்புறம் கீர்த்தனான்றவங்க லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோஸ் வரும். தென் அனிஷ், ஹாய் ப்ரோ, விச் இஸ் யுவர் ட்ரீமிங் ட்ரிப் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்காங். பேங்காங். இவங்க பேங்காக் போகணும்னு ஆசையாம், தாய்லாண்டுக்கு. எனக்கு வந்துட்டு எல்லா ஊருக்கும் போகணும்னு. ஆமாம், நான் ரொம்ப எனக்கு அதுலேயும் எனக்கு ட்ராவல் விளாக் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஊர் போகணும்னு ஆசைப்படுவேன். அதுலேயும் இப்போ மெயினாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர். அதுக்கு தான் இந்த பிளான் கூட ட்ரை பண்ணேன். நான் ஒரு தடவை சிங்கப்பூர் ட்ரை பண்ணி போக முடியாமல் போயிடுச்சு. தென் இப்போயும் அந்த ப்ராங்க்லேயும், அதை ப்ராங்கில் இல்லை நிஜமாகவே மேரேஜுக்கு முன்னாடி, தென் இப்போயும் சும்மா ப்ராங்க் பண்ண இல்லைங்களா. பட் சிங்கப்பூர் எனக்கு ரொம்ப ஆசை. ட்ரீம் என்னென்னா, என் ஒய்ஃபு எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வரணும். தனியாக நான் போகணும்னு ஆசைப்படுறதுனா கண்டிப்பாக சுவிட்சர்லாண்டு இதெல்லாம் போகணும்னு ஆசை. தனியானா சொல்கிறேன், நம்ம ஜோடியாக கப்பலாக போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா அதுதான் முடியுது. கொஞ்சம் ஃபினான்சியல் கிரைசிஸு. ஜெஸின்றவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் யூடியூப் சேனலில் போடுற வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் எந்த கேமரா அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க? கேமரா வந்துட்டு டிஜே ஆஸ்மா ஆக்ஷன். எப்பயாவது டபுள்னு ஒரு கேமரா தேவைப்படுதுன்னா சோனி டிஎஸ்எல்ஆர் ஒன்று எடுத்துருக்கோம். இது போக சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, அடோ ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ரீனிவாஸ் மூர்த்தின்றவர் வந்துட்டு, ஹூ இஸ் மோர் கேரிங் பர்சன்? இவங்க தான். பட் அந்த கேரிங்கில் வந்துட்டு திட்டிக்கிட்டே தான் கேர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்னனே கேட்க மாட்டேன். பட் இவங்க தான், அஃப்கோர்ஸ் இவங்க தான் கேரிங் பர்சன். நானும் தான் வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக நான் தான் கேர் பண்ணி பார்த்துப்பேன். ஆ, கரெக்டாக சொன்னாங்க, சரியான பாயிண்ட். வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்க என்ன பார்த்துக்குவாங்க, வெளியே போனால் முழுசாக நான் இவங்களை பார்த்துக்குவேன். ஸோ அதுதான் கரெக்டானது. நேச்சர் லவர் ராஜான்றவர் ஹாய் ப்ரோன்னு சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ம், சங்கர் அப்படின்றவங்க, ஃபஸ்ட் டைம் அக்காவை பார்க்கும்போது என்ன ப்ரோ ஃபீல் பண்ணீங்க? ஏன்டா பார்த்தோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஏன்டா இத்தனை நாள் பார்க்காம இருந்தோன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ ஏன்டா பார்த்தோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரோ, ஆர் யூ டீ டோட்லர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டீ டோட்லரா நான்? நோ. என்ன கெட்ட பழக்கம்? ஓ, லவ் பண்ணது சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எந்த பழக்கமும் கிடையாது. குட் பாய், ஹீஸ் குட் பாய். உங்கள் ஒய்ஃப் தமிழா? ஆமாம், தமிழ் தான். ரம்பா பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பேச மாட்டேன், நான் நல்லாவே பேசுவேன். இதுதான் உங்கள் ஃபஸ்ட் யூடியூப் சேனலா? இல்லை, உங்கள் யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்டால் எங்கள் ரெண்டு பேருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. பட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரம்பித்தேன் மேரேஜுக்கு முன்னாடி, நேச்சர் பாரடைஸ் அப்படின்னு ஒன்று. ட்ராவலாக் தான் ஆரம்பித்தேன். மொதல் வீடியோலே கேமரா குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கேவலமாக வரவும் அது போச்சு. அந்த ஒரு வீடியோவோடய அது நின்றுச்சு. இப்போ வந்து அது பேர் வந்து லியோனல்ஸ் ட்ராவல் விளாக்ஸ் அப்படின்ற நேமில் இருக்கும். அது ஒரே வீடியோவோட இன்னும் இருக்கும் 150 வியூஸோட. அப்புறம் வந்து மில்டன் ஜோஸ், ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குரு பிரசாத்ன்றவர் வந்து, ப்ரோ பிராங்க் வீடியோ வேறு லெவலாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் குரு ப்ரோ. மில்டன் ஜோஸ்ன்றவரே, நீங்கள் யார் ஃபேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து ரெண்டு பேருமே பிடிக்கும். எனக்கு வந்து தலை பிடிக்கும். தளபதி பிடிக்கும். எனக்கு வந்து ரெண்டு பேருமே எனக்கு வந்து பிடிக்கும். நான் வந்து பியூரான தளபதி ஃபேன். தளபதி விஜய் ரசிகரா? கவலையப்படாதப்பா, உங்கால் படம் சூப்பர்டு புரிட்டா போகுது. பியூரான தளபதி ஃபேன் தான். தென் பிடிக்கும். ஆனால் அதுக்காக நான் தலை ஃபேன் தலை படம்லாம் பார்க்க மாட்டேன்னா, ஏன் நான் தலை படத்தை கூட ஃபஸ்ட் நாளே போய் உட்காந்து பார்ப்பேன். அது என்ன தலை தளபதி சொல்லுவேன்? ஒன்று தலைன்னு வெய்ய, இல்லை தளபதினு வெய்ய, பிடிக்கும். பட் நான் தளபதி ஃபேன். எனக்கு எல்லா படமும் பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நான் பார்த்ததுலேருந்துட்டு எனக்கு தளபதி படம் பார்த்து பார்த்து வளர்ந்ததில் தளபதி ஃபேன். அது போக எனக்கு வந்து யுவன் சங்கராஜா ஃபேன். ரொம்ப 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 வெறிய நான் யுவன் சங்கராஜாவுக்கு. அவரோட பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா
எல்லா கிளாஸ் ரூம்ஸ்க்கும் நான் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். எனக்கே கிஃப்ட் கொடுத்தாங்க. நானே யோசிச்சேன், எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கிஃப்ட் கொடுக்குறீங்க, இன்னைக்கு இவனோட பர்த்டே, அதனால உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அந்த மியூசிக் பிடிச்சவங்களுக்கு அது புரியும். அக்கா கிட்ட பிடிச்ச அண்ட் பிடிக்காத விஷயம், அண்ட் அண்ணா கிட்ட பிடிச்ச பிடிக்காத விஷயம் வந்து சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க பண்ற தப்புக்கும் நம்ம சாரி சொல்ல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது உண்மைதான். கடைசியில் அப்படிதான் வந்து நடக்கும். ஏன்னா இவங்க அவங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுவாங்க, அழுதாங்கன்னா கடைசியில் நம்ம தான் போய் சாரி போய் நிற்கணும். பிடிக்காத விஷயம்னா சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டாங்க வீட்டில். உங்களுக்கு அதுதான் பிடிக்காத விஷயம். உங்களுக்கு உலகத்திலேயே ஒரு சூப்பர் பவர் வரமா கொடுத்தா அது எதுவா இருக்கும்? அந்த சூப்பர் பவர் வச்சு உலகம் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றணும். நான் மறுபடியும் ஸ்கூல் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தால் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சா பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு இது தேவைப்படும். எக்ஸ்கேஷன்றவர் வந்து அக்காவை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அவளை பற்றி என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீட்டு சொல்கிறேன். இவங்க நிறைய விஷயத்தில் கோவப்படுத்துவாங்க, நிறைய கோவம் வரும். ஒரு உங்கள் குழந்தை மாதிரி தான் கரெக்டாக சொல்லணுன்னா நிறைய ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கோபமும் வரும், அந்த இடத்துல ஏதாவது க்யூட்டாக எதையாவது ஒன்று பண்ணி எனக்கு ஆடாடா அப்படின்ற மாதிரி சிரிக்க வச்சுருவாங்க. எனக்கு அவங்க க்யூட்டாக அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா சிரிப்பு வந்துடும். சபரி என்னன்றவர் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் சேலமா? நானும் சேலம் தான். இவங்க அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் நேட்டிவ் சேலம் தான், பட் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். சரிங்களா ப்ரோ, வருவோம், ஆனால் சேலம் வருவோம், அஸ்தம்பட்டி கிட்ட தான். டிஎஸ் சிவேஷ்குமார் அப்படின்றவர் வந்து, உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேவரட் ஃபுட் அண்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா அப்பா அம்மா அப்பா அம்மா தாத்தா பாட்டி. நான் வந்து ஒரே சன். சரிங்களா, நான் ஒன்லி சன் தான். தென் இவங்களுக்கு வந்துட்டு கூட ஒரு மூணு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க இவங்களோட சேர்த்து. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நவநீத கிருஷ்ணன்றவர் வந்துட்டு, ஆஃப்டர் பிராங்க் ஓவர் நல்ல அடி வாங்கியிருக்கீங்களா அக்கா கிட்ட? வாங்கியிருக்கோம், அது கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பிராங்க்குன்னு அது முடிச்சுட்டு நான் அழுது போ, நல்லா இவங்களும் நல்லா அடி வாங்கி எங்களுக்குள்ளே ஒரு சண்டை பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். ரஞ்சித் சான் அப்படின்றவர், டெய்லி அக்கா கிட்ட எத்தனை அடி வாங்குவீங்க ப்ளீஸ்? டெய்லியும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நிம்மதியாக இருந்தாலே பிடிக்காது இல்லைங்களா? அதுதான் ஃபன் வித் பிரகா. உங்கள் ரெண்டு பேர் நேம் என்ன? என் பேர் லியோ. நீலு. இவங்க பேர் நீலு. சரிங்களா, தென் நஸ்ரியா நஸ்ரீன் அப்படின்னு வந்து, உங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள், அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ். ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வீட்டில் போய் சொன்னது தான் கரெக்டாக. கரெக்டு தான், எனக்கு வந்து மெயினாக அதுதான். எங்கள் வீட்டில் போய் சொன்னது தான். எல்லாருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் தாண்டும் போது அதுதான் அன்ஃபர்கட்டபுளாக இருக்கும். தென் சிபி அசோக்ன்றவர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எடுத்த டிசிஷன் அண்ட் இப்போது நீங்கள் க்ரோத் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன், தென் எப்படி இந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க? நான் மற்றவங்க யூடியூப் சேனல்லாம் பார்த்தா சில வீடியோஸ் போட்டிருப்பாங்க, போட்டனே இவ்வளோ வியூஸ் வந்திருக்கும், ஒன்றே அப்போ அப்போ ஓகே நம்மளும் பண்ணிடலாம், இது பண்ணால் வந்துடும் அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். மூணாவது வியூ வரும்போது முக்கிட்டு இருக்கும். எங்களுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான். எங்கள் ஃபோன்லேயே ப்ளே பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வியூஸ்லாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்து. நாங்கள் பார்த்தா இல்லை, உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய ஏமாற்றோம்னா, அதுவும் ஃபஸ்ட் டைமே நிறைய இருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் வச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கேரளா சீரியஸ் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிச்சப்போ எல்லோரும் கேமராவை தான் சொன்னாங்க நல்லா இல்லைன்னு. ஸோ இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கேமராவை வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ தான் நாங்கள் போய் கேமரா வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த கேமராவில் நாங்கள் ரொம்ப ஆசாசையாக நான் எடுத்தேன் அந்த கேரளா சீரியஸ். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு ட்ராவல் விளாக் தான். நீங்கள் டெய்லி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு அந்த இதில். ஓகே, எங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு 100 அந்த மாதிரியாவது வியூஸ் வந்தது. ஸ்டார்டிங்கில் வியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் வந்து போக போக என்னாச்சுன்னா வந்து ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது வர மாட்டாங்க. அதுதான், நீங்கள் எல்லோரும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்போம், ஃபேஸ்புக்கில் போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல வந்துட்டு ஓ அப்படியா, என்ன தான் இவன் பண்ணியிருக்கான்னு நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை
ஃப்ரெண்ட்ஸோ போய் பார்ப்பாங்க. அந்த மொதல் நாள் மட்டும்தான் மொதல் வீடியோவுக்கு தான் யாருன்னே தெரியாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க பாருங்கள். அது இன்னமும் என் அம்மாட்ட டெய்லியும் சொல்லுவேன், இவங்க தான் பாருங்கம்மா, யார் யாரோ தெரியாமலாம் வராங்க பார்த்தீங்களா, பண்ணாங்க எங்களுக்கு. அது அது உங்களுக்கு ஒரு இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணது கூட எங்கள் ரிலேட்டிவ்ஸோ இவங்களோ நிறைய பேர், நாங்கள் யாரெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தோமோ அவங்களாம் பண்ணலை, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இது போய் பண்ணிகிட்டு இருக்கிற என்ன படிச்சுட்டு இதை பண்ணி இப்படி சொல்லி வந்தவங்க தான் பார்த்துருக்கேன். தவிர நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டேருந்து வந்த கமெண்ட்ஸ் நாங்கள் வச்சுட்டு தான் நாங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்து செய்கிறோம். ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம மேல உண்மையா பாசமா இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. பட் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா ஜாய் ரோஷன்றவர் வந்து, ஹாய் அண்ணா அக்கா, ஐ எம் ஸ்ரீலங்கன், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணது யார் ஐடியா? என் ஐடியா தான் ஆஃப்கோர்ஸ். அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சுபாஷ் செல்வம்ன்றவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் இப்போ ஒரு ஜாப் வேறு ஜாயின் பண்ணியிருக்கிறேன், அது ஒரு கஷ்டமான ஜாப் தான். என்னன்னா அது என்னன்னு உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன். வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து மேக்கப் போவேன். அனு அனுன்றவங்க வந்துட்டு உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள். என் பேர் வந்து லியோனல், சரிங்களா, ஷார்ட்டாக லியோன்னு சொல்லுவோம். தென் ஃபேன்ஃபேர் தமிழ் அப்படின்றது உங்களை பற்றி கிளியராக சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்கள் அதர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் காட்டினதில்லை, அவங்களாம் எங்கே இருக்காங்க, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? இல்லை நாங்கள் காமிச்சிருக்கோமே, இப்போ ரீசெண்டில் நீங்கள் ப்ராங்க் வீடியோஸில் பார்த்துருக்க முடியாது, நீங்கள் பாஸ்ட் வீடியோஸ் போய் பாருங்கள், ஸ்டார்டிங்லாம் பாருங்கள். நாங்கள் ஒகேனக்கல் போனதில் இருப்போம், தென் ராமேஸ்வரம் போனது அதிலலாம் இருக்கும். அனுன்றவங்க வந்துட்டு, ஐம் நியூ சப்ஸ்கிரைபர், உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸ் அண்ட் உங்களை மறக்க முடியாத பிளேஸ் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸ் வந்து ஜமால், அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருவீங்க, பெருசாக வந்துடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லவ் மேரேஜ் பண்ணும்போது இவங்கெல்லாம் என்னடா வாழ்ந்துட போகிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துறாங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்குறவங்க வெளியே நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஸோ நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ்னால் இந்த ஓடி போய் அப்படி கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கன்வின்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே வீட்டில் புரிஞ்சிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க மேபி, ஸோ எங்களையும் புரிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம், நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னா அவங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஓகே பண்ணுவாங்க, சரிங்களா. லவ் மேரேஜே அரேஞ்ச் மேரேஜாக மாற்றி பண்ணுங்கள், அது இன்னும் பெட்டராக இருக்கும், எல்லாருக்கும் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கும். விஜய் டோரா அப்படின்றவங்க வந்து, ஹூ இஸ் மோர் பெசசிவ்? ரெண்டு பேரும் தான். அது அது வந்து ஒரு அழகான ஒரு ஃபீலிங், அது அது பயங்கரமான ஃபீலிங் இல்லை, ரொம்ப அழகான ஃபீலிங் தான். தென் பார்த்திபன்றவர் வந்து கேட்டிருக்காரு, வீடியோ எடிட்டிங் எத்தனை பேர் கொண்ட குழு பண்ணுறாங்க? நான் மட்டும்தான் பண்ணுறேன், இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா எப்பயாவது காஃபி போட்டு கொடுப்பேன் எடிட் பண்ணும்போது, அப்புறம் அவங்க எடிட் பண்ணும்போது கூட உட்கார்ந்துருப்பேன் கொஞ்ச நேரம், டிஸ்டர்ப். பட் இதில் எதுவுமே ஹெல்ப் கிடையாதுங்க, கரெக்டான ஹெல்ப்னா இவங்க எப்போ போய் என்னை விட்டுட்டு போய் தூங்குறாங்களோ நான் நிம்மதியாக எடிட் பண்ணுவேன். கூட இருந்தாங்கனாலோ உட்காந்துருந்தாங்களோ சத்தியமாக முடியாது. ஸோ இவங்க பண்ணுற ஹெல்ப் வந்து எப்பயாவது என்னை விட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாங்கன்னா நான் சூப்பராக எடிட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் நல்ல வீடியோஸ் வரும், கூடவே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான வீடியோ தான் வரும், நான் நீங்கள் அதை வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அமர் அனீஸ் அப்படின்னு, உங்கள் ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு சண்டை போடுவா, யார் சண்டை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பேசுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்டையை ஆரம்பிச்சு விடுறது இவங்க தான், ஃபஸ்ட்டு வந்து பேசுறதுன்னா நீங்கள் தான். அஸ்வந்த் அபூர்வன், உங்களோட நெக்ஸ்ட் ட்ரீம் பிளான் என்ன? இன்னைக்கு 15,000 சப்ஸ்கிரைபரா இருக்கிறது 1,00,000 வரணும், அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் இது. சூரிய பிரகாஷ், உங்கள் ஃபியூச்சர் ட்ரீம் என்ன? அதான் ப்ரோ சொன்னோம்ல, ஏன்னா இவங்க டேலண்ட்டை வெளியே ரெகனைஸ் ஆகணும், எனக்கு அவ்வளோதான். ஃபீல்டில் ஆல்ரெடி பெரியவங்களாம் இருக்கனால அவங்க மட்டுமே தெரியுறாங்க, அவங்கள தாண்டி நம்ம வெளியே தெரிகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஸோ இவங்களோட டேலண்ட் இருக்குது, அது வந்து இவங்க நிறையா பேருக்கு வெளியே தெரியணும். ஸோ அதுதான் எங்களோட அடுத்த ட்ரீம். தென் சிஎஸ்சி அஸ்வினி அப்படின்றவங்க வந்துட்டு ப்ராங்க் தவிர வேறு எந்த இதுவும் பண்ணலையே, ஏன் பண்ணுறது இல்லை சிஸ்டர்ன்னு பிரதர் கேட்டிருக்காங்க. ப்ராங்க் தவிர பண்ணுறது இல்லைன்னா இல்லை, நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எஸ் இருக்குது, பட் இப்போ கூட அடுத்த வீடியோ கூட ப்ராங்க் இருக்காது, மேபி இதுதான் வரும். வ்ளாக்ஸ், ட்ராவல் வ்ளாக்ஸ் அது தான் வரும். தென் ஆல்பர்ட்ஸ் வியூ அப்படின்னு ஒரு ஃபேன் பாய் ஃப்ரம் கேரளாங்கிறது, ரொம்ப தேங்க்யூ பிரதர். கிருபா மேனகா அப்படின்றவங்க வந்துட்டு, அண்ணா நான் உங்கள் பிக் ஃபேன், டெய்லி உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். இது ஒன்று க்வெஸ்டின் வந்திருக்கு, இன்னும் இல்லை. ஏன்னா நாங்கள் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க கெரியரில் இவங்க இன்னும் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன், இவங்க ரொம்ப பெருசாக வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். தென் மந்த்லி யூடியூப் யூடியூப் ஆரம்பிச்சு எட்டு மாசம் முடிஞ்சு ஒன்பது மாசம் ஆரம்பிக்க போது, இன்னும் நாங்கள் ஒருவா கூட வாங்கல, வாங்கலங்க, நாங்கள் சத்தியமா ஒருவா கூட வாங்கலங்க. உங்க வீடியோல என் நேம் சொல்லுங்க, என் நேம் கார்த்திகா. ஹாய் கார்த்திகா. ஹாய் கார்த்திகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? மேரேஜ் வீடியோ, அதாவது மேரேஜ் ஸ்டோரி அண்ட் லவ் ஸ்டோரி வீடியோ கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இது ஒரு நாள் வரும், கண்டிப்பாக நாங்கள் அது பண்ணுறோம். ஸோ அது மட்டும்தான் இந்த க்வெஸ்சன்ஸில் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நான் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்ட டைலாக் சொல்லி முடிச்சிருங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.